சான்றோருக்கு அருந்தமிழ் வணக்கம். காரைக்காலையா மூன்று பெண் நாய்மார்கள் ஒருவரும் மூத்தவரும் ஆவர். தனத்தினார் என்பவர் அவ்வணிக குழு தலைவரின் மகளாக பிறந்தார். கையிலே கை கால் நடந்து சென்றதாலும் சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததாலும் காரைக்கால் மாநகரில் பிறந்ததாலும் காரைக்கால் அம்மையார் என்று வழங்க பெற்றார். இவரின் இயற்பு பெயர் புனிதவதி என்பதாகும். புனிதவதி சிறு பிராயத்திலிருந்தே சிவபெருமானின் திருவடிகளை வணங்கும் இயல்புடையவராக விளங்கி வந்தார். புனிதவதி பருவ வயது ஏதியவுடன் பரமதத்தர் என்ற வணிகருக்கு மனமுறுத்தி கொடுத்தனர். புனிதவதி தெய்வ நம்பிக்கை கொண்டதாகவும் பரமதத்தர் ஆதிகுணமுடையவராகவும் திகழ்த்துகின்றனர். இருப்பினும் இருவரும் மனமுத்து இன்னிய நல்லறம் நடத்துகின்றனர். புனிதவதியாரிடம் சிறு வயதிலே இருந்த இயல்பாகவே இருந்த சிவநேயம் நாளுக்கு நாள் பெருகி வளர்ந்தது. ஒரு சமயம் பரமதத்தர் தனது கடையில் இருந்தபோது மாங்கனி வியாபாரி ஒருவர் தனது தோட்டத்தில் காய்ந்திருந்த இரு மாங்கனிகளை அவனிடம் கொடுத்தார். அதனை தன் பணியார் மூலம் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். தொடர்ந்து அம்மையாரின் சிவபக்தியை சோதிக்க எண்ணினார் சிவபெருமான். உடனே சிவனடியாரங்க வேடம் ஏற்று உணவு வேண்டி பரமதத்தர் இல்லத்திற்கு செல்கிறார். அம்மையார் அவரை வரவேற்று உபசரங்கள் செய்தார். தயிர் கலந்த அன்னம் படைத்து கணவர் கொடுத்தனுப்பியிருந்த இரு மாங்கனிகளில் ஒன்றையும் சேர்ந்து சிவனடியாருக்கு படைத்தார். அதனை உண்டு சிவனடியார் அம்மையாரை வாழ்த்திச் சென்றார். பிறகு மதிய உணவிற்காக வீட்டிற்கு வந்த பரமதத்தருக்கு பல வகை பாதர்த்தங்களுடன் அன்னம் பரிமாறி மீதிருந்த ஒரு மாங்கனியும் அவருக்கு வைத்தார். மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே தான் கொடுத்தனை பிறந்த இன்னொரு மாங்கனியும் தனக்கு வைக்குமாறு கேட்டார் பரமதத்தர். உடனே மற்றொரு மாங்கனியும் கொண்டு வருவது போல் அங்கிருந்து நீங்கி உள்ளே வந்தார். இன்னொரு மாங்கனிக்கு என்ன செய்வது என்று சிவபெருமானை துதிக்க மாங்கனி ஒன்று கைகளில் வந்து அமர்ந்தது. அதை மகிழ்வோடு கொண்டு வந்து கணவருக்கு படைத்தார். அதை உண்ட பரமதத்தர் அதன் தேவ சுவை உணர்ந்து திகைத்தார். இது நான் கொடுத்து அனுப்பிய மாங்கனி என்று இது மூவுலகத்திலும் பெறுதற்கு அரியது என்று தன் மனைவியிடம் கேட்டார். கருப்பு கரசியார் புனிதவதியார் பெரும் கலக்கமுற்று உண்மையை உரைத்தனர். ஈசன் அருளா என்று திகைத்து இன்னொரு மாம்பழம் பெற்று வரச் சொன்னார். புனிதவதியார் மீண்டும் ஈசனை பண்ணிய மற்றொரு மாங்கனியும் கைகளில் வந்து அமர்ந்தது. திகைத்து பரமதத்தன் அம்மாங்கனியை தன் கையில் பெற்றவுடன் அது மாயமாய் மறைந்தது. பரமதத்தர் அம்மையாரின் பக்தி திறத்தை பார்த்து மிரண்டினார். தெய்வத்தை தம் மனைவியாக கொள்ள இயலாது என்று எண்ணி அவரை விட்டு நீங்கினார். பொருள் தேடச் சொல்வதாக கூறி ஒரு கடற்கரை பட்டணத்திற்கு சென்றார். அங்கு பெருஞ்செல்வம் தேடினார். அங்கேயே பிரபல வணிகன் ஒருவனின் மகளை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தைக்கு புனிதவதி என்று தன் முதல் மனைவி பெயரையே சூட்டினார். பாண்டியன் பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி உறவினர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் அம்மையாரை அழைத்து கணவரோடு சேர்த்து வைக்க அழைத்துச் சென்றனர். புனிதவதியாரை கண்ட பரமதத்தர் தன் இரண்டாவது மனைவி குழந்தைகளுடன் அவர் காலில் வீழ்ந்து வணங்கினர். நடந்தவற்றை கூறினர். இதை ஏற்க முடியாத புனிதவதியார் தன் அழகு மேனியை அழித்து பேய் வடிவத்தை பெறுமாறு இறைவனை வேண்டினார். அக்கணமே அவ்வண்ணம் பெற்றார். தொடர்ந்து அம்மையார் இறைவனை காண கைலாயம் சென்றார். கைலாயம் இறைவன் உறையும் இடம் என்பதால் தரையில் கால் ஊன்றாமல் தலை கீழான நிலையில் நடந்து சென்றார். அவரை பார்த்த சிவபெருமான் அம்மையே வருக என்றழைக்க அப்பா என்று கூறி வணங்கினார். அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டில் இறைவா, உன்னை என்று மறவாமை வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா, நீ ஆடும் போது உன் அடியில் என்றும் வீற்றிருக்க வேண்டும் என்று கூறி அதையே வரமாக பெற்றார்.
இவ்வாறு ஈசனார் அம்மையே என்றழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.